ஹலோ மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா, வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன். திருமுல்லை வாயில இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் ட்ரெயின்ல தான் குதிக்க போறேன். என்னால தாங்க முடியல மக்களே. பயந்துங்களா? நின்று இருக்க ஸ்டேஷன்ல இருந்தா குச்சேன். பட்ராவுக்கு ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். நம்ம பேட்மிண்டன் கோச்சிங் எடுக்கிறோம். அந்த கோச்சிங் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வீட்டு பேட்மிண்டன் ஒரு இடத்துல வந்து கோச்சிங் எடுக்கிறோன்னு. அதனால தான் நம்ம டெய்லி ரேபிட் டைரிஸ் எல்லாம் வந்து போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னடா இருக்கு, நீ போயிட்டு நீ ஒர்க் பண்ணுற அப்படின்னா, நான் எப்பயுமே டிக்கெட் வாங்காமல் போவே மாட்டேன். ஆனால் டிக்கெட் வாங்கிட்டு போனாலும் எனக்கு இதை கீழே உட்கார்ற சுகம் வந்து என்னால் இதை மாற்றிக்கவே முடியல. மக்கள் இப்படியே போகிற சுகம் இருக்கல. இதோ கூட ஒரு அண்ணன் வந்து பாட்டு பாடிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஆசைப்படுவேன். இப்படி உட்காந்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு போகலாம். மரம், செடி, கொடி எல்லாமே. அப்பப்போ வந்து ஸ்டேஷன் இந்த மாதிரி வரும். பட் நான் ஸ்டேஷன் வராத சைட் தான் உட்காந்துருக்கேன். ஏதாவது ஒன்று ரெண்டு ஸ்டேஷன் தான் இந்த சைடு வரும். அதே மாதிரி திருமலை வயல் இந்த சைடு வருது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு போனால் செம்ம சொல்கிற மக்களே. இங்கே பாருங்கள், அங்கே கூட ஒருத்தர். ஸோ ஃபுட்போர்ட் அடிக்கிறது நான் வந்து கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் நான் வந்து ஃபுட்போர்ட்டில் அடிக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு போகிறேன். எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் மக்களே. அது ஏன் அப்படின்னு தெரியல, ரொம்ப நாளாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் யாருக்குமே இந்த மாதிரி உட்காந்துட்டு போகிறது பிடிக்கும்னு சொல்லுவேன். முக்கியமான விஷயம் சொல்லலாம் இருக்குது. என்னென்னா நான் வந்து பாட்டு கேட்டு போவேன். ஸ்லோ சாங்ஸ்லாம் இருக்கும்ல, மெலோடிஸ் அண்ட் பிரேக்கப் சாங்ஸ், அதெல்லாம் வந்து கேட்கும்போது, அண்ட் இளையராஜா சாங்ஸ், ஏ ரஹ்மான் சாங்ஸ், எனக்கு முகேந்திரா பர்சனலாக பிடிக்கும். ஸோ அந்த சாங்ஸ்லாம் கேட்டுட்டு அப்படியே பாருங்களேன். இப்போது ஒரு பாட்டு கேட்டு இந்த இந்த இதில் அப்படியே போகிறோம். எவ்வளோ நல்லா இருக்குல்ல. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் மக்களே. என்ன தான் நான் டிக்கெட் கொடுத்து போனாலும் எல்லோரும் சொல்லுவாங்க டிக்கெட் இல்லாதவங்க தான் கீழே உட்காருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் டிக்கெட் வாங்குவேன், கீழே தான் உட்காந்து போவேன். அதில் வந்து ஒரு தனி ஒரு சுகம் இருக்குது. இங்கே பாருங்கள், வியூ சூப்பராக இருக்குது. இதில் அப்படியே நம்ம சாங் கேட்டு நேரம் சாங், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன பொண்ணு அப்படின்னு கேட்டு வேற லெவலில் இருக்கும்ல. ரொம்பவே நல்லா இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டண்ட்டு பண்ண போகிறேன். ஸ்டண்ட்டு நான் ஒன்றும் இல்லை, ஃபுட்போர்ட் அடிக்கிறேன். ஒன்றுமே இல்லை, போய்ட்டு நின்னோன்னு இங்கே கையை வந்து எங்கே பிடிச்சிக்கணும்னா, அது இங்கே ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பியில் பிடிச்சிட்டு அப்படியே சாஞ்சிக்கலாம். வேற லெவலில் இருக்கும். என்னன்னா போற வரவங்களுக்குலாம் ஹாய் காட்டலாம். இப்ப அவர் இங்க இருக்காரா, அப்படியே ஹாய் காட்டே போலாம். அப்படிக்காரன்னா அவங்க வந்து ஹாய் காட்டலாம். நம்ம எங்க இருக்கோம்னா அம்பத்தூர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து பத்ரவாக்கம். ஸோ மக்களை இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பட்ராக ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கு. இப்போ வந்து ரேப்பிடோ புக் பண்ணிட்டு ரேப்பிடோவில் போக போகிறோம். நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் எது நம்மளை சந்தோஷப்படுத்துதோ அதையே செஞ்சுட்டு போகணுங்க. அந்த மாதிரி பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே நீங்கள் வாழ்க்கையில் நிறைய தடவை பண்ணிக்கிட்டே இருக்கணும் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுருங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.